மண்டேலா டைரக்ஷன் பண்ண மடோன் அஸ்வின் டைரக்ஷனில் நம்ம எஸ்கே நடிக்கிற படம் தான் மாவீரன். மாவீரன் படத்தில் அதித்தி சங்கர் ஹீரோனா நடிச்சிருக்காங்க. மாவீரன் படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை இப்போ சொல்லியிருக்காங்க. வர ஆகஸ்ட் 11ஆம் தேதி மாவீரன் படத்தை தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான். அந்த ஆகஸ்ட் 11 டேட்டில் நம்ம ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்தை தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜெயிலர் படம் விநாயகர் சதுர்த்தி அந்த டேட் மிஸ் ஆகிடுச்சுன்னா தீபாவளிக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் படத்தை நெல்சன் டைரக்ஷன் பண்ணுறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கை நம்ம ரஜினிகாந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டார்னு நம்ம நெல்சன் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயிலர் படம் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகி எந்த மாதிரி சம்பவம் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம சியன் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன் பார்ட் 2. இந்த படத்தை April 28ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்தோட புக்கிங்கை தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ 9 AM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விஷால் 34th மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த விஷால் 34 படத்தை டைரக்ஷன் பண்ணுறது நம்ம ஹரி தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்சும் நம்ம போனி கபூரோட Z5 ஸ்டுடியோஸ் தான் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் எந்த மாதிரி சம்பவம் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாய்ராம் தேஜ், சம்யுத்கா மேனன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் விருபாக்ஷா. இந்த படத்தை தமிழ்லையும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்லையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழில் ரிலீஸ் பண்ணலை, ஒன்லி தெலுங்கில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. விருபாக்ஷா படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி May End விருபாக்ஷா படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 or 2 weeks தமிழ்நாட்டில் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.